வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று அண்ணாத்த படத்தோட ஃபஸ்ட் லுக் அண்ட் போஸ்டர் ரிலீஸ் ஆகிருந்துச்சு, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். 1.78K சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க, அவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக சேனலை பற்றி சொல்லுங்கள். இப்போ நம்ம என்ன போகிறோம் அப்படின்னா, சேனலில் வந்துட்டு இந்த மாதிரி போஸ்டர்ஸ் ரிலீஸ் ஆகிறது, அதை பற்றி பேசுவோம், சில கதைகள்லாம் சொல்ல போகிறேன், டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதனால் நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம சேனல் சஜஸ்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து இப்போது அண்ணாத்த படத்தை பற்றி பேசலாம். அண்ணாத்தை நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து நடிச்சிருக்காரு. அந்த படத்தை வந்துட்டு சிறுத்தை சிவா அவர்கள் வந்து பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா, நடிகர்கள்னு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நடிகர் பட்டாளமே இருக்குது, எல்லாமே வந்துட்டு பெரிய ஸ்டார்ஸ் தான். நம்ம நயன்தாரா, கீர்த்தி சுரேஷ், மீனா, குஷ்பு, அப்புறம் ஜாக்கி ஷாத், ஜெகபதி பாபு இவங்கெல்லாம் நடிக்கிறாங்க. அது இதில் வந்துட்டு அப்புறம் பிரகாஷ்ராஜ், வேளாராமூர்த்தி சார், சூரி இவங்கெல்லாம் ஆக்ட் பண்ணுறாங்க. போஸ்டரும் ஃபஸ்ட் லுக்லேயும் போஸ்டரையும் மோஷன் போஸ்டரையும் பார்க்கும்போது என்னென்னா, ஒரு வில்லேஜ் பேஸ்டு அண்டு நம்ம சிட்டியில் இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம அந்த இதை மற்றெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுவோம். பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் லுக் வெளியிட்டதில் வந்துட்டு தலைவர் வந்து ஒரு வெள்ளை வீட்டி வெள்ளை சட்டை கட்டியிருக்காரு. நம்ம சிவா சார் படத்தில் எப்போயுமே பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான ஒரு இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் நடக்கக்கூடிய ஒரு பாட்டு எப்போயுமே இருக்கும், இந்த மாதிரியான ஒரு சாங் தான் நினைக்கிறேன். ஓகே, அடுத்து வந்து பார்க்கும்போது வந்துட்டு அவங்க சன் பிக்சர்ஸோட இது போடுறது வந்து எங்கே போடுறாங்க அப்படின்னா, ஒரு பாலத்தில் வந்து அவங்களோட இதை காட்டுறாங்க. அது என்ன பாலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஹவுரா பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எங்கே இருக்குது அப்படின்னா, நம்ம கல்கத்தாவில் இருக்குது. கல்கத்தாவையும் ஹவுரா அப்படின்ற சிட்டியும் இணைக்கக்கூடிய பாலம் தான் அது. அதில் வந்து இது பண்ணுறாங்க. அப்போது வந்து நம்ம தலைவர் வந்துட்டு அங்கே தான் வந்து அவரோட மொத்த வித்தை கற்று இறக்கிட்டேன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்துட்டு அந்த பாலத்தில் தான் ஒரு நல்ல ஒரு ஃபைட் சீன் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதை பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. நம்ம காலாபுரத்தில் பார்த்திங்கன்னா, மலையில் நினைஞ்சிக்கிட்டு ஒரு பாலத்தில் ஒரு பயங்கரமான ஒரு மாசான ஒரு ஃபைட் சீன் மேக் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஒரு ஃபைட் சீன் கண்டிப்பாக பேசப்படும்னு நினைக்கிறேன். இப்போ ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா, தலைவர் வந்துட்டு ஒரு 60 வச்சுக்கிட்டு புல்லட் பைக்கில் வர்றாப்புல, அதில் வந்து அந்த புல்லட் பைக்கில் இருக்கக்கூடிய நம்பர் பிளேட் பார்க்கும்போது WB03SS1212 இருக்குது. அது வெஸ்ட் பெங்கால் 03 அப்படின்றது வந்துட்டு, வெஸ்ட் பெங்கால் 03 அப்படின்னா கல்கத்தாவோட ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகுது. அப்போ தலைவர் வந்து கல்கத்தாவில் வசிக்கக்கூடிய ஒரு நபர் மாதிரி காட்டுறாங்க. SS அப்படின்ற சூப்பர் ஸ்டார் நார்மலாக தெரிஞ்ச எல்லாத்துக்கும், 12 அவரோட மெண்டு. ஓகே, இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, அருவாயில் வந்து இந்த அருவாயோட முனியில் வந்து பார்த்திங்கன்னா, நல்லா இந்த அருவாயோ இது பண்ணுவது ஏதோ சொல்லுவாங்களே, அந்த மேக் பண்ணும்போது, அருவாயை மேக் பண்ணும்போது இது இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த இது இருக்குது. அப்போ தலைவர் வந்து அருவாய் இழுத்துகிட்டே வந்து ஒரு ஹீட்டோடு வந்து அந்த காரில் வந்து ஏதோ பண்ணி அந்த காரை வந்து ஃபயர் பண்ண வைக்கிறாருன்னு நினைக்கிறேன். தெரியல, அப்படி நான் சொல்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா, இது எதனால் இப்படி பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. அந்த அண்ணாத்த டைட்டில் வரும்போது ஸ்டார் ஸ்டாராக வந்து தான் அந்த டைட்டிலே வருது. அந்த ஸ்டார்ஸ்லாம் எங்கே யூஸ் பண்ணுவாங்க, நம்ம போலீஸ்லாம் வந்துட்டு அந்த மாதிரி ஸ்டார்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஒருவேளை இவர் வந்து ஏதோ போலீஸ் அப்படின்ற மாதிரி காட்டுறாங்களா, இல்லை இவர் சூப்பர் ஸ்டார்னால இந்த மாதிரி காட்டுறாங்களா, எனக்குன்றது எனக்கு என்னன்னு தெரியல. உடனே அதை சொல்லணும்னு நினச்சேன். அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து, டைட்டில் அந்த அண்ணாத்தன் முடிச்சதுக்கப்புறம் தலைவர் வந்து ஒரு பில்டிங் கட்டி பாதையில் நிற்கும் நினைக்கிறேன். அந்த இதில் வந்து சஃபோல்டிங் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க, அதில் அந்த பில்டிங்குள்ளே வர்றாரு. அப்போது அங்கே அந்த பில்டிங்கில் கண்டிப்பாக ஒரு சம்பவம் இருக்குது. தமிழ் சினிமாவில் எல்லோரும் காட்டுறதா ஒரு பில்டிங் கட்டிகிட்டு இருக்கிறப்ப ஒரு ஃபைட் சீன் இந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி இதுலேயும் ஒன்று வச்சுருக்காங்க. அதில் வந்துட்டு துர்கா பிரிண்டர்ஸ் சம்திங் ஏதோ ஒரு பில்டிங் நினைக்கிறாரு. அதில் கொஞ்சம் சில டால்ஸ்லாம் நிற்கிது. அதில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஃபைட் சீன் வந்து இருக்குது அப்படின்ற ஒன்று தெரியுது. பார்ப்போம், படம் வரட்டும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, உங்களுக்கு நான் சொன்ன டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.